இன்றைய நாளின் தியான தலைப்பு ஆசையை ஒடுக்கு. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 9:27. எண்ணம் என் இதயமும் காயமும் காலமும் தூய்மையின் சிறகுகள் சுமந்து நாம் பறக்கவும். எண்ணம் என் இதயமும் காலமும் காயமும் தூய்மையின் சிறகுகள் சுமந்து நாம் பறக்கவும். மென்மையாய் வாழவும் உன்னதம் காணவும் ஆண்டவா நடத்திடும் ஆசைகள் அளித்திடும். மென்மையாய் வாழவும் உன்னதம் காணவும் ஆண்டவா நடத்திடும் ஆசைகள் அளித்திடும். வெள்ளை பூராவே உன்னை போலவே கலங்கம் நீங்கியே விண்ணில் நீந்துவே ஆசை நெஞ்சிலே ஆயிரம் நாளுமே ஆசை நெஞ்சிலே ஆயிரம் நாளுமே. எஸ்கிமோக்கள் ஓநாய்களை கொள்வதற்காக பயங்கரமான ஒரு வழியை பின்பற்றுவார்கள். இந்த ஓநாய்கள் அவர்கள் வளர்க்கும் நாய்களை கொன்றுவிடும். ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து அதில் இரத்தத்தை தடவி பனிக்கட்டியில் உறைய வைக்கிறார்கள். இதேபோல் இரத்தத்தை பல முறை தடவி அதை உறைய வைக்கிறார்கள். அந்த கத்தி இருப்பதே தெரியாமல் நன்றாக இரத்தத்தினால் உறைந்து விடுகிறது. இப்பொழுது எஸ்கிமோக்கள் அந்த கத்தியை செங்குத்தாக நட்டு வைக்கின்றனர். தன்னுடைய மோப்ப சக்தியால் ஓநாய்கள் இரத்த வாடையை அறிந்து கத்தியை நோக்கி ஓடி வருகின்றன. பிறகு கத்தியில் உறைந்துள்ள இரத்தத்தை நக்க ஆரம்பிக்கின்றன. அதையே வேகமாக நக்கும்போது ஓநாயின் நாக்கு கத்தியால் கிழிக்கப்பட்டு இரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. அது தன்னுடைய வாயிலிருந்து வழியும் இரத்தத்தையும் நக்குகிறது. அதற்கு தன்னுடைய இரத்தத்தை தான் குடிக்கிறோம் என்பது தெரியாது. இரத்த வெறியினால் நக்கி கொண்டிருக்கவே அது இரத்தம் சிந்தியே இறந்து விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் நம்முடைய இச்சைகள் நம்மை மரணத்தை நோக்கி இழுத்து செல்கின்றன. நீங்கள் எதிலே இச்சை கொள்கிறீர்களோ அதை அறிந்து அதை விட்டு விலகி ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் எதிரியை வெற்றி கொள்வதை விட ஆசைகளை இச்சைகளை மேற்கொள்வதே சுயத்தை வெல்வதே நமது சிறந்த வெற்றியாகும். ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆசையை அடக்கி ஒடுக்கி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துடலும் அப்பா. பவுலுக்கு சொன்னது போல என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று நாங்களும் எல்லா காரியங்களிலும் எங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த கிருபை செய்திடலுமப்பா. எண்ணமும் இதயமும் காயமும் காலமும் தூய்மையாய் நாங்கள் சுமந்தவர்களாய் பறந்து செல்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். மென்மையாய் வாழ்வதற்கு பரலோகம் நாங்கள் செல்வதற்கு நாங்கள் ஆசைகளை எல்லாம் அழித்து உம்மை நோக்கி நடந்து வருவதற்கு எங்களுக்கு பலன் தந்திடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.